ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்ச்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கு வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது தமிழ்நாட்டில் தங்களுடைய பலத்தை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பாஜக பார்த்தீங்கன்னா அதிமுகவே பலி கொடுக்க முன் வந்திருக்காங்க இதற்காக பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளியிடம் ஒரு மிகப்பெரிய அசைன்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் வட மாநிலங்களில் தேர்தலுக்கு பிறகு தன்னுடைய அரசியல் வேலைகளை ஆரம்பித்து பல மாநிலங்களில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க பாஜக அதே போல் சில மாநிலங்களில் ஆட்சியில் பங்கும் போட்டிருக்காங்க இதே தான் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி புதுச்சேரியிலும் தற்போது அவங்க ஆட்சியில் பங்கு கேட்டு கொண்டிருக்காங்க இந்த முயற்சியை அவங்க தற்போது மேலும் தமிழகத்திலும் நுழைக்க பார்க்குறாங்க தமிழகத்தில் தற்போது திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகள் தான் பிரதான கட்சிகளாக இருக்காங்க தற்போது திமுகவுக்கு எதிராக எப்படி அதிமுக இருக்காங்களோ அதே போல் தாங்களும் ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர வேண்டும் அப்படின்னு அவங்க பல வேலைகளை பார்த்தாங்க இதற்காக தான் சில முயற்சிகளை மேற்கொண்டு அவங்க கஷ்டப்பட்டு அதிமுக கூட கூட்டணியும் வைத்தாங்க இந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் அதன் பிறகு பாஜக தமிழகத்துல மிகப்பெரிய கட்சியை உருவெடுக்கும் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் அது நடக்கல தற்போது அறுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சியை உருவாகியிருக்காங்க இந்த நிலைமையில தற்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுத்து தங்களுடைய பலத்தை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே பாஜக திட்டம் போட்டிருந்தாங்க அதற்கான ஒரு அசைன்மெண்ட்டை தான் தற்போது நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் கொடுத்தாங்க நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து வந்து தற்போது பாஜகவில் அவங்க சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருக்காங்க இவங்களுக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளின் பலம் பலவீனம் என அனைத்து விஷயங்களுமே நன்கு அறிந்த ஒரு முக்கிய புள்ளி நட்பின் அடிப்படையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய பல சட்டமன்ற உறுப்பினர்களிடம் இவங்க நல்ல ஒரு தொடர்பை கொண்டவங்க இதனால அவங்களிடம் இணக்கமாக பேசி அவங்களை பாஜகவில் பக்கம் கொண்டு வருவதற்கு தற்போது இவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களாம் டெல்லி பாஜக அதே போல் மற்றொரு விஷயமும் கசிஞ்சிருக்கு அதாவது தற்போது விரைவிலேயே திமுக அரசு பார்த்தீங்கன்னா அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகளை தூச்சி தட்டி எடுக்க போறாங்களாம் இதில் சில அதிமுகவின் தற்போதைய எம்எல்ஏக்களும் இடம்பெற்றிருக்காங்க இப்படி இவங்க மீதான ஊழல் வழக்குகளை திமுக அரசு துசி தட்டி விசாரிக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக பாஜகவின் உதவி தேவைப்படும் அப்படி இருக்கும்போது அவங்களை போய் நயினா நாகேந்திரன் அவர்கள் தொடர்பு கொண்டு அவங்களை பாஜக பக்கம் இழுத்து வந்து அவங்களுக்கான காரியங்களை சாதித்து கொடுத்து அவங்களை அதிமுகவில் இருந்து நிரந்தரமாக பாஜகவுக்கு மாற்றுவதுதான் தற்போது நயினா நாகேந்திரன் அவர்களுடைய முழு வேலையாக இருக்க தற்போது கொரோனாவின் பணிகள் முடிந்த பிறகு திமுகவுடைய அடுத்த கட்ட உடனடி வேலையா இந்த அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகளை விசாரிப்பது தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது அதன் காரணத்தினால விரைவிலேயே இந்த கொரோனா பிரச்சனை முடிவுக்கு வந்த பிறகு அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் வந்து பாஜகவில் இணைய போவதாக தற்போது தகவல் வெளிவந்து கொண்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி